இந்த மாதிரி துடி துடினு துடிச்சிட்ருக்க மீனை வாங்கி செய்யலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஏரிக்கு போன ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில். அதாவது இந்த மீன் எங்கே பிடிக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காக தான் போயிட்டே இருக்கோம் இந்த ஏரியில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. இங்கே பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது. இதில் வந்து நிறைய ஆட்டுக்குட்டிங்கள்லாம் கூட மீஞ்சிட்டு இருந்ததுங்க. இங்கே பாருங்கள் நான் போகிறதுக்கு முன்னாடி நிவினும் உங்கள் டேடியும் போயிட்டுருக்காங்கங்க மீன் எங்கே பிடிக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காக. நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த இடத்துல யாருமே இல்லை. மீன் பிடிக்கிறாங்களா இல்லையான்னு இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தாங்க, யாரையும் காணோம். பார்த்து பார்த்து ரொம்ப டயர்டாகிட்டோங்க. இப்போது அங்கே தண்ணியில் இருக்க அந்த குட்டி குட்டி மீனை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள் இந்த ஆட்டுக்குட்டி எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. ரெண்டு ஆடு போயிடுது, இது ஒரு ஆட்டுக்குட்டி பற்றியா வீடியோ கால் பண்ணுறேன். நாள் நிக்கிட்ட மூணு மீன் பெருசா பாபாயா போல மடி வா போல பல்லமா அம்மா. நிவின் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, அழுவ ஆரம்பிச்சிட்டான். திருப்பி இல்லமா இப்போ வரைக்கும் யாருமே நமக்கு தெரியல. அப்பா ஒருத்தர் மீன் பிடிச்சி வந்துட்டு இருக்காருங்க. இவர்கிட்ட கண்டிப்பாக மீன் இருக்கும். ஃபிஷ் எடுத்துட்டு வர்றாரு, ஃபிஷ் எடுத்துட்டு வர்றாரு ஜேசனுக்கு. மீன் நமக்கு கிடைக்குமான்னு தெரியலங்க, டவுட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க ஆல்ரெடி. அதாவது அவ்வளோ நேரம் உள்ள இருக்குமா? தாங்கண்ணா தாங்க தாங்க டக்குனு இதே வெளியாத்து ஹெல்த்தியா இது மாதிரி இது மாதிரி இது வளர்க்குறது வளர்க்குற மீன் அப்படியா வளர்க்க மீன் அதே போல தான் வளர்க்குறோம். ஆனால் இதுவும் உயிரோடு தான் இருக்கு. அவங்க எடுத்துகிட்டு வந்த மீன் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கே கரெக்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எதுவும் கிடைக்கல. இது வாங்கினோன்னா முன்னாடியே சொல்லணுமா? அதான் நாங்களும் சொல்லிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து இங்கே வாங்கலாம். இப்போ நாங்கள் மார்க்கெட் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வாங்குறதுக்காக. பக்கத்தில் உள்ள மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். என்ன மீன் வாங்குறதுனே தெரியல. நண்டு கூட இருக்கு. இந்த மீன் தானே வாங்கினேன் இப்போ தானே இந்த மீன் தானே வாங்கினேன். கடைசியாக இந்த ஏரி வவால் மீன் தாங்க வாங்கியிருக்கோம். இந்த ஏரி வவால் மீனை இந்த மாதிரி எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்மளே வந்து ரெட் சில்லி அரைச்சி வச்சுருக்கோம். ரெட் சில்லி, அதுக்கப்புறம் சீரகப்பொடி, நெக்ஸ்ட்டு வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு லெமன் புழிஞ்சிக்கிட்டு செய்ய போகிறோங்க. Oh,
ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் இருந்தாலும் இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து அங்கே போயிட்டு மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட்றோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.